ஹாய் கைஸ், நான் உங்கள் திரை தமிழாக பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக மொபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் செக்ஷனில் தான் இருக்கோம். ஸோ என்ன மொபைல் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் பிராண்டில் இருந்து 11R அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொபைலை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், மொபைல் வந்து பார்க்கறதுக்கே செம்ம கூலாக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் திரை தமிழாக வெல்கம் டு த அன்பாக்சிங் செக்ஷன். ஸோ இதுதான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ரெட் கலரில் பாக்ஸ் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்றதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கு. ஸோ மொபைல் மேலே அந்த பாக்ஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 11R அப்படின்னு போட்டிருக்கு. அது போக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம் வாங்க. இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்க இந்த கேட்டலாக்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேனுஃபேக்சரர் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் 11R 5G அப்படின்ற அந்த மொபைலுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க, சோனி பிளாக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8GB, அதாவது மினிமம் வந்து 8GBலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்டபிள், எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா 128GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பேட்டரி, அதாவது மெமரி கார்டு வந்து எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 128GB வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.159 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டால்மி அட்மாஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் மொபைல் கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்கும்போது அந்த தியேட்டரில் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ப்ராசஸர் வந்து பார்க்கும்போது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 5G ப்ராசஸர் அப்படின்றத போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நெவர் செட்டில் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேஸ் வந்து இருக்கும். அது போக உள்ளே வந்து கேட்டலாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன் ப்ளஸ் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம பீரோவில் அப்படி இப்படின்னு ஒட்டிக்கலாம். ஸோ வெல்கம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ அது ஓரமாக வச்சிடலாம். ஸோ மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மெம்பர்ஷிப் கார்டுடைய அந்த ஹோல்டர் தான் இது. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி கைட் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து இருக்குது. ஸோ அந்த மொபைலை வந்து நம்ம அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ஜர் வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வாட்ஸில் வந்து சார்ஜ் ஏறக்கூடியது. சூப்பர் பூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நம்மளுடைய கேபிள், ஓகேங்களா. நம்ம ரீசார்ஜ், அதாவது சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த கேபிள் இது தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலை வந்து கையில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் வந்து 180 கிராமில் தான் வந்துட்டுருக்கு. பட் இந்த மொபைல் வந்து கொஞ்சம் 205 கிராம்ஸ் வந்து இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து போடும்போது இன்னும் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து மொபைல் ஆன் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஸ்பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நான் ஓப்போ Reno5 யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி எஜ் டிஸ்பிளே, அதாவது கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணலாம். வாவ், சூப்பர்.
செமையா இருக்குல்ல. இந்த மொபைல் யூஸ் பண்ண உடனே நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இதோடைய டிஸ்பிளே தான். ஸோ ஆன் பண்ண உடனே டிஸ்பிளே பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அது போக இந்த மொபைலில் புதுசாக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த பட்டன் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் மோடு, அதுக்கப்புறம் வந்து ஏரோப்ளேன் மோடு, இந்த மாதிரி மோடை வந்து நம்ம ஒன் ப்ளஸ்லேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டச்லேயே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு பட்டன் அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே நம்ம பண்ணலாம். ஸோ மொபைல் வந்து ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஒன் ப்ளஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மொபைலில் வந்து வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த நார்மல் குவாலிட்டியில் வைக்கிறேன். ஸோ இப்போ அட்வான்ஸ்டு மோடில் போயிட்டு 216 இந்த ஒரு கிளாரிட்டியில் வைக்கிறேன். நான் வந்து இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் விளையாடும் போது இது வந்து கேமுக்குன்னே வந்து தனியாக வந்து மொபைல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் இன்ஜின் அப்படின்றது ஒன்று வந்து டேர்ன் ஆன் ஆகுது. ஸோ அது ஆன் ஆன உடனே இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு மட்டுமே வந்து இது வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கால்ஸும் மெசேஜோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடுற ஒரு கேம் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏன்னா நம்ம மொபைலில் கேம் விளையாடும் போது நிறைய பேர் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு ஓஎஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரியர் கேமரா வந்து 64 MP மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா 16 MP மெகா பிக்சல் அண்ட் 2 MP அப்படின்ட்டு ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள், 6.78 inches பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு மூவிக்கு எதனா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியோடைய பேக்கப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 GB வரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மினிமமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு 12 GB வரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து எதுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம இந்த மாதிரி மொபைல் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்டிங்கில் வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ ரீசன்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம 40-50 ஃபைல்ஸ் வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா 40-50 டேப்பில் கொண்டு வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணால் கூட ஹேங் ஆகிற அந்த ப்ராப்ளமும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் விளையாடும் போது இது வந்து கேமுக்குன்னே வந்து தனியாக வந்து மொபைல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் இன்ஜின் அப்படின்றது ஒன்று வந்து டேர்ன் ஆன் ஆகுது. ஸோ அது ஆன் ஆன உடனே இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு மட்டுமே வந்து இது வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கால்ஸும் மெசேஜோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடுற ஒரு கேம் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏன்னா நம்ம மொபைலில் கேம் விளையாடும் போது நிறைய பேர் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு ஓஎஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரியர் கேமரா வந்து 64 MP மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா 16 MP மெகா பிக்சல் அண்ட் 2 MP அப்படின்ட்டு ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள், 6.78 inches பார்க்கறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு மூவி கிவி எதனா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் ஆமலோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியோடைய பேக்கப் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 GB வர வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மினிமமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு 12 GB வரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து எதுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம இந்த மாதிரி மொபைல் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்டிங்கில் வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ ரீசன்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம 40-50 ஃபைல்ஸ் வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா 40-50 டேப்ல வந்து வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணால் கூட இந்த மொபைல் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ எந்த வித ஒரு டஃப்னஸும் இருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு ஹேங் ஆகிற அந்த ப்ராப்ளமும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய அவுட்லுக் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே 3 கேமரா இருக்குது, 1 டார்ச் லைட் வந்து இருக்குது. ஸோ இதோடைய மேட் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு லெதர் மாதிரியும் இல்லை, ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரியும் இருக்குது. பட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாகவும் இருக்குது. ஸோ பிடிக்கிறதுக்கு கிரிப்பாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 11 வந்து பார்த்தீங்கன்னா அது டச் பண்ணாலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த மொபைலில் வந்து டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதோடைய ரியல் ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வயர் ஹெட்ஃபோன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏர்பாட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் நார்மலாக நம்ம மொபைலில் ப்ளே பண்ணாலே சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிஜமாவே வந்து ஒரு செம்மையான ஒரு எஃபெக்டுங்க. ஒரு நார்மலான ஒரு குவைட்டான பிளேஸில் வந்து கேட்கும்போது இந்த பிஜிஎம் வந்து பாட்டு வந்து நல்லா சவுண்டாகவே நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப சவுண்டாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைலில் நீங்கள் பாட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்டில் தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலில் இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மொபைல்லையும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்க இந்த மொபைல் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 5000 mAh வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால இது ஆவரேஜாக ஒரு 9 hours வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 100 watts வந்து கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு 20-30 minutes வந்து பார்த்திங்கன்னா 0-100% ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலுடைய ரேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்தியாவில் இது வந்து ஒரு 40,000 ரேஞ்சில் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பொருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு நல்ல ஒரு பிளாக் செக்ஷனில் நான் உங்களை பார்க்குறேன். அடுத்து வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துறை தமிழா. நன்றி, வணக்கம்.